காசா மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் நிகழ்த்த உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் இஸ்ரேல் அதனை தாமதித்து வருகிறது. சூழல்களை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் சிவரஞ்சனி. இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்குமான மோதல் இன்னும் தீவிரமடைஞ்சிட்டு வருது. குறிப்பா கடந்த சில நாட்களா தரைவழி தாக்குதலை இஸ்ரேல் மேற்கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில அது தாமதமடைஞ்சிட்டு வருது. இது எதனால தரைவழி தாக்குதல் நடைபெறும் அப்படின்னு செய்திகள் வெளியானுச்சு அப்படின்றதுக்கான காரணம், இஸ்ரேல் முதல்ல வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களை உடனடியா வெளியேறுங்க அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிச்சாங்க. இதனால அந்த எல்லை பகுதிகளில் அவங்க தரைவழி தாக்குதலை மேற்கொள்ள போறதா சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா இஸ்ரேலோட ராணுவம் எல்லையில் தயார் நிலையில இருக்குன்னு ஒரு தரப்பு சொன்னாங்க. ஆனா இப்ப டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அப்படிங்கற நாளேட்டில் அமெரிக்கா ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல அவங்க குறிப்பிட்டிருக்கிறது, இஸ்ரேல் தரைவழி தாக்குதலுக்கு தயார் நிலையில இல்லைன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. காரணம், ஹமாஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப டென்சலி பாப்புலேட்டட் ஏரியாவா அது இருக்கு, அதிக மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியா அது இருக்குன்றதுனால அவங்களுக்கு நிறைய இந்த தாக்குதலை தடுக்கக்கூடிய அம்சங்கள் அவங்கள்ட்ட நிறைய இருக்கு. அதனால இப்ப தரைவழி தாக்குதல் மேற்கொண்டா இருதரப்புலையுமே உயிரிழப்புகள் நிறைய ஏற்படக்கூடும். அதனால இப்போதைக்கு இது ஒரு நல்ல ஐடியா கிடையாது அப்படின்னு அமெரிக்காவே ஒரு சஜஷனை கொடுத்திருக்கிறதா அந்த நாளேடு செய்தி வெளியிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிணை கைதிகளை விடுவிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுட்டு வருது. அதனால இப்போ இந்த தரைவழி தாக்குதலை மேற்கொண்டு போனாங்கன்னா அது ஒரு டிஸ்அட்வான்டேஜா அமையும். இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதோட முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா இந்த நாடுகளோட சிட்டிசன்ஷிப், அதே மாதிரி இஸ்ரேலோட சிட்டிசன்ஷிப், இப்படி இரு நாட்டு சிட்டிசன்ஷிப் வச்சிருக்கிற மக்கள் நிறைய பேர் இந்த பிணை கைதிகளில் இடம்பெற்றிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா 220க்கும் மேற்பட்டவர்கள் ஹமாஸ் இயக்கத்தால் அங்க பிணை கைதிகளா பிடிக்கப்பட்டு வச்சிருக்காங்க. இப்போ அவங்களை விடுவிக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையில கத்தார் உள்பட அரபு நாடுகள் ஈடுபட்டு வருது. அடுத்ததா இஸ்ரேல் சிறையில் உள்ள பாலஸ்தீனர்களை விடுவிக்கணும் அப்படின்றது தான் ஹமாஸோட முக்கிய கோரிக்கையா இருக்கு. அதாவது அந்த கைதிகளை நீங்க விடுவிச்சா நாங்க அதுக்கு ஏத்த மாதிரி இங்கிருந்து பிணை கைதிகளையும் விடுவிப்போம். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை நீங்க அனுமதிக்கணும். இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றினீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தா போல பிணை கைதிகளை ரெண்டு பேராகவோ இல்ல அதுக்கு மேற்பட்ட நபர்களாகவோ நாங்க விடுவிக்க கூடும்னு ஹமாஸ் இயக்கம் சொல்லிட்டு வராங்க. இதே மாதிரிதான் 2011 நடைபெற்ற மோதல்கள்ல 1027 பேர் பாலஸ்தீனர்கள், அதாவது இஸ்ரேல்ல சிறையில இருந்த அந்த பாலஸ்தீனர்களை பிரதமர் நெத்தன்யாகு விடுவிச்சாரு. அதே மாதிரியான ஒரு நடவடிக்கையை தான் இப்பவும் ஹமாஸ் இயக்கம் எதிர்பார்க்குது. இதுக்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுது. அடுத்ததா இந்த பிணை கைதிகளை விடுவிக்கும் ஒரு நோக்கோடு காசாவிலேயே இஸ்ரேல் இப்போ துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்கிறாங்க. இதில் அவங்க என்ன வாசகம் போட்டிருக்காங்க அப்படின்றது தான் நம்ம குறிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே நீங்கள் அமைதி நிலவணும்னு நினச்சிங்கன்னா, உங்களோட குழந்தைகளுக்கு எதிர்காலம் நல்லபடியாக அமையணும்னு நினச்சிங்கன்னா, பிணை கைதிகள் குறித்த தகவல்கள் உங்ககிட்ட இருக்கும்போது அதை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. இதனால் உங்களுக்கு சன்மானமும் கிடைக்கும், உங்கள் வாழ்க்கையில் அமைதி நிலவரத்துக்கான வாய்ப்பும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அங்கே காசாவில் துண்டு பிரசுரங்களை பறக்க விட்டிருக்கிறதா செய்திகளும் வெளிவந்துட்டு இருக்கு. இது தவிர அமெரிக்கா உள்பட பல்வேறு நாடுகள் அமைதிக்கான பேச்சுவார்த்தை, அதாவது இந்த தரைவழி தாக்குதலை தடுக்கும் நோக்கத்தோடு பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வருது. காரணம், இங்கே இது இந்த தாக்குதல்கள்னால பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடியது அதிக அளவில் போய்கிட்டு இருக்கு. இதை தடுக்கணும்னு ஒரு நோக்கத்தோடு இந்த நாடுகள் எல்லாம் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க.